Hello friends, welcome back to my channel Navis Kitchen. இப்ப நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது நூக்கல் பொரியல் பார்க்க போறோம். நான் ஒரு கால் கிலோ அளவு நூக்கல் வந்து தோல் சிவிட்டு இது போல சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். சோ நிறைய பேருக்கு நூக்கல் எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். சோ பிகினர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதோட ரொம்ப முக்கியமா டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் வந்து வாரத்துல ரெண்டு நாள் இது போல நூக்கல் பொரியல செஞ்சு கொடுங்க. நூக்கல் சாம்பார், நூக்கல் குருமா, நிறைய வகைகளான நூக்கல் ரெசிபிஸ் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு சீரகம், அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா அரைஞ்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சுங்க, ஃபிளேம் இன்னும் ஹைல தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற நூக்கல்ல சேர்த்துக்கலாம். சோ காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், எனக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், ரெண்டுமே சேர்த்துக்கலாம். காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. சோ கேஸ வந்து ஸ்லோல வச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியும் கூட, நூக்கல நம்ம கூட்டும் செய்யலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் நல்லா ஈவனா கலந்தாச்சுங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது நீர் சத்துள்ள காய் கூட. சோ நிறைய நீரிழப்பு பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நூக்கல்லாம் தாராளமா சாப்பிடலாம். சோ மேபி சைனஸ் இருக்கிறவங்க, ரொம்ப அதிகமா கோல்ட் பாடி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம். பட் டயபெட்டிக் பேஷண்ட், நீரிழிவு பேஷண்ட்ஸ் எல்லாம் தாராளமா சாப்பிடலாம். ஃபிளேம் ஹைல வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா செக் பண்ணிட்டு, சோ லேசா அந்த தண்ணி கொதி வந்தது நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. சோ லேசா கொதி வந்துருச்சுங்க. சோ கேஸ் வந்து ஸ்லோல வச்சுட்டு லிட் போட்டு நம்ம ஒரு 10-12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுநடுவில் நம்ம கிணறி விட்டுக்கலாம். சோ ரொம்ப குயிக்கா செய்யணும் விருப்ப வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா குக்கர்ல கூட நம்ம செய்யலாம். குக்கர்ல செய்யறதா இருந்தா ஒரு விசிலே போதுமானது. சோ 5 மினிட்ஸ் ஆயிருக்குங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு. கேஸ் வந்து ஸ்லோலே இருக்குங்க. சோ 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் கலந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாங்க. சார் 12 நிமிஷம் ஆயிருக்குங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம், மொத்தம் 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட நூக்கல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த ஆப்ஷன் தான், தேங்காய் துருவலுக்கு பதில் நம்ம வேற என்ன சேர்த்துக்கலாம்னா வேர்க்கடலை வந்து 1-2 மா உடைச்சிட்டு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்ல எள்ளு வந்து நம்ம வெள்ளை எள்ளு வந்து லேசா மேல தூவி விட்டாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒவ்வொருடையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்க, 3 விதமா நல்ல டேஸ்டா இருக்கும். நம்மளோட ரெடி ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான நூக்கல் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. மறக்காம நான் ரெசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.